அதிகாலையிலேயே பசுமாட்டை கன்றுடன் திருடி வண்டியில் ஏற்றி சந்தைக்கு கொண்டு போய் விற்பனை செய்த புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாடு திருடர்கள். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா தேவரப்பன் பட்டியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. விவசாயியான இவர் பசுமாடுகளை வைத்து பால் கறந்து வியாபாரமும் செய்து வருகிறார். புதன்கிழமை அதிகாலை பால் கறப்பதற்காக தோட்டத்து வீட்டிற்கு சென்றபோது அங்கிருந்த ஒரு பசுமாடு மற்றும் அதன் கன்றுக்குட்டியை காணாததால் அதிர்ச்சி அடைந்துள்ளார். பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்காததால் பசுமாடு கன்றுடன் மாயமானது குறித்து பட்டிவீரன்பட்டி காவல் நிலையத்தில் பழனிசாமி புகார் அளித்தார். இந்த நிலையில் புதன்கிழமைகளில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் மாட்டுச்சந்தை நடைபெறும் என்பதால் பழனிசாமி அங்கு சென்று தேடி பார்த்தபோது தனது பசுமாடும் கன்று இருப்பதும் குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். காவல்துறையினர் அங்கு வந்து மாடு வைத்திருந்த நபரிடம் விசாரித்த போது பட்டிவீரன்பட்டி அருகே உள்ள மீனாட்சிபுரத்தை சேர்ந்த டிரைவர் பாண்டியராஜனிடம் 21,000 ரூபாய் விலை பேசி 10,000 ரூபாய் முன்பணம் கொடுத்து மாட்டை வாங்கி விற்பனைக்காக வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார். போலீசார் அவரிடம் அது திருட்டு மாடு என்பதை எடுத்து கூறி மாடுகளை மீட்டதோடு டிரைவர் பாண்டியராஜனையும் மடக்கி பிடித்து விசாரித்தனர். அப்போது ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த நண்பரான தவச்செல்வத்தோடு சேர்ந்து பழனிசாமியின் மாடு மற்றும் கன்றினை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் மாட்டையும் கன்றையும் பழனிசாமியிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர்.